2020 வருஷத்தோட உலக இருதய தினத்தில் வேல் வியாதிகளை பற்றியும் வேல் ஆப்ரேஷனை பற்றியும் ஒரு சிறு குறிப்பு பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில், இருதயத்தில் மொத்தம் 4 அறைகள் இருக்குது. 4 அறைகளுக்கு இடையில் 4 வேல்வுகள் இருக்குது. இந்த வேல்வுகள் வந்து மற்ற வேல்வுகள் மாதிரியே தான். அதனோட வேலை என்னென்னா, ரத்தத்தை ஒரு திசையில் செலுத்தணும், ரிவர்ஸில் பிளட் ஃப்ளோ ஆகாத மாதிரி அதுக்கு ப்ரிவெண்ட் பண்ணணும். இதுதான் அந்த வேல்வோட வேலை. அந்த வேல்வுகளில் சுருக்கம் வரலாம், வேல்வுகளில் லீக்கேஜ் வரலாம். இந்த மாதிரி வரும்போது அதுக்கு வேல்வ் ஆப்ரேஷன் தேவைப்படுது. வேல்வுகள் மாற்றி வைக்கப்படலாம். சில சமயங்களில் வேல்வுகளை ரிப்பேர் செய்து இருதயத்தோட ஓன் அவங்க நம்மளோட ஓன் வேல்வை ரிப்பேர் பண்ணலாம். இது நமக்கு கடவுள்கிட்ட நமக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இருதய வேல்வுகள் நமக்கு கொடுத்த வேல்வுகள் மாதிரி செயற்கை வேல்வுகள் இது வரைக்கும் உலகத்தில் எங்கேயும் தயாரிக்க முடியல. ஸோ அதனால் இன்னும் வந்து நமக்கு நம்மளோட ஓன் இருதயம் நமக்கு இருக்கிற நமக்கு வேல்வுகள் தான் பெஸ்ட் வேல்வ். அதனால் முடிஞ்ச அளவு இருதயத்தோட வேல்வுகளை ரிப்பேர் பண்ண முயற்சி செய்வோம். அப்படி ரிப்பேர் பண்ண முடியாத சமயத்தில் இருதய வேல்வுகளை மாற்றி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஆப்ரேஷன் பண்ணாமல் நரம்பு வழியாக டியூப்புகளை செலுத்தி ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுற மாதிரி வேல்வுகளையும் மாற்றி வைக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வந்திருக்கு. ஸோ இது என்னென்னா, இந்த டெக்னாலஜி இன்னும் பரவலாக இந்தியாவில் எங்கேயும் பரவலை. செகண்ட் வந்து அதனோட காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இறுதி ஆப்ரேஷனோட சுமார் 10 மடங்கு அதிகமான காஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் இன்னும் நாட்கள் போக போக இந்த காஸ்ட் கம்மியாகும் போது நமக்கு இறுதி ஆப்ரேஷனுக்கு பதிலாக ஆஞ்சியோபிளாஸ்டி போல் ஒரு சிறிய ப்ரொசீஜர் ஆஞ்சியோபிளாஸ்டி மாதிரி அது வேல்வ் இம்ப்ளான்டேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் முக்கியமான விஷயங்களில் தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்தியாவில் இன்னும் இந்த ருமேட்டிக் ஃபீவர், அதாவது அந்த சரவாங்கிங்கிற வியாதி நிறைய பேருக்கு இருக்குது. அதை வந்து நம்ம பென்சிலின் ஊசி மூலியமாகவும் தடுப்பு முறைகள் மூலியமாகவும் செஞ்சோம்னா இறுதியாக வேல்வ் ஆப்ரேஷனுக்கான அவசியமே இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் வயது கூடும்போது இருதய வேல்வுகள் பழுதடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த சமயத்தில் இருதய ஆப்ரேஷன் வேல்வ் ஆப்ரேஷனோ இல்லை இந்த வேல்வ் இம்ப்ளான்டேஷன் பை கெத்திட்ரைசேஷன் டெக்னிக்ஸோ நமக்கு பயன்படலாம். ஸோ வேல்வுன்றது இருதயத்தில் இருக்கிற ஒரு கான்செப்ட் மட்டும்தான். சில சமயங்களில் வேல்வுகள் மற்ற காரணங்கள்னாலையும் பாதிப்பு வரலாம். கர்னரி ஆர்ட்டரி டிசீஸ், அதாவது இருதயத்தில் இருக்கிற ரத்த குழாய்களில் ப்ராப்ளம் இருக்கும்போது அதில் வேல்வில் ப்ராப்ளம் வரலாம். அப்படி இருக்கும்போது ரெண்டையும் சேர்த்து அதுக்கான ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2020 இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட வருஷத்தில் நம்ம எல்லோரும் நம்மளோட இருதயத்தை பேணி பாதுகாக்கணும், நல்ல எக்ஸசைஸ் எடுக்கணும், டயட் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எஸ்பெஷலி இந்த கொரோனா டைமில் நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருப்பாங்க. இதை அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவு எக்ஸசைஸ் பண்ணி டயட் கேர்ஃபுல்லாக வச்சுட்டு, வேறு ஏதாவது வியாதிகள் சுகர் ப்ரெஷர் இந்த மாதிரி ஏதாவது வியாதிகள் இருந்தால் அதை கண்ட்ரோலில் வச்சு, கொலஸ்ட்ரால் தேவைப்படாத அளவுக்கு கூடுதலான கொலஸ்ட்ரால் இருக்கும்போது அதை குறைக்கிறதுக்கு ஆகாரத்தில் மாற்றங்களோ மருந்துகளோ எடுத்துட்டோம்னா நமக்கு இருதயத்தை பேணி காப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்.